வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை 24ஆம் நாள் ஏகாதசி இன்றைக்கு ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் இன்று. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. சூரிய உதயம் 5:55. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன், புதன், சந்திரன், குரு. இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். திதி இன்று மாலை 6:49 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:33 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை முடிந்தால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் ஆலயத்திற்கு சென்று ஒரு அர்ச்சனை கொடுத்து ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை 10:12 ராகு கால பூஜை செய்வது மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. அந்த ராகு காலத்தில் அனைவரும் துர்கைக்கு விளக்கேற்றுவார்கள். சார், ராகு காலத்தில் ஏத்தனாதான் அதுக்கு பவரா அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்கைக்கு விளக்கேற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய விசேஷம். துர்சக்திகளை அகற்றி தீவினையை போக்கி நல்வினையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தெய்வம்தான் காளி. அந்த தெய்வத்திற்கு பெயர் நாம் துர்கை என்று வைத்திருக்கிறோம். செவ்வரளி மாலை சாற்றி வெள்ளிக்கிழமை 10:00 to 12:00, செவ்வாய்க்கிழமை 3:00 முதல் 4:30 நெய்விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி துர்கையை வழிபடுவது விசேஷம். இந்த துர்கையை வழிபட்டால் என்ன நடக்கும் என்றால், ஸ்டடீஸ் வரும். ரெண்டாவது, திருமண தடை விலகும். மூன்றாவது, எதிரிகள் இருக்க மாட்டார்கள். மரண பயம் இருக்காது. இதெல்லாம் வந்து துர்கையை வழிபடுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய விசேஷம். இதில் ஒரு தாத்பரியம் என்னென்னா, துர்கையை தொடர்ந்து வழிபட யாராலும் முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் வரும். ஒரு 3 days மேலே நீங்கள் துர்கையை வழிபட முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் இந்த பிரபஞ்ச சக்தி ஏற்படுத்தும். சார், அது பிரபஞ்ச சக்தி ஏற்படுத்துதா அப்படின்னா, நல்ல சக்திகள் அதை துர்கையை வழிபட விடாமல் தடுக்காது. இந்த துர்சக்திகள், நீங்கள் துர்கை கிட்ட போகிறது, உங்கள் கர்மா, இதெல்லாம் தடுக்கும். ஏன்னா துர்கையை வழிபட வழிபட ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், இரண்டாவது பணம் வரும். இந்த ரெண்டத்தையும் ஸ்டாப் பண்ணும். ஆகையால் எந்தவித தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றி வர உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் ராகு, சுக்கிரன், புதன், மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். சிம்மராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது. நன்மைகள் உங்களுக்கு நடைபெற வேண்டுமென்றால் சிம்மராசி அன்பர்கள்
அமைதியாக இன்று நாள் முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும். இன்றைய 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். நுணுக்கங்களை அறியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ரிஷபராசி என்பவர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். பழைய பாக்கிகளை வசூலாகும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். மாணவ மணிகளுக்கு அற்புதமான காலகட்டம். அதாவது ரிஷபராசி என்பர்கள் எப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சரியாக வாழ மாட்டார்கள். 1. 2. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்னு மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைத்து தேவையில்லாத ப்ராப்ளத்தெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடியவர்கள். அது மாதிரியான ஒரு மென்டாலிட்டி யாருக்கு இருக்கும்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் வாழ்க்கை சரியிருக்காது, ஆனால் மற்றவர்களை பற்றி குறை கூறி கொண்டிருப்பார்கள். இறுதி வரை நன்றாக வாராமல் மற்றவர்களை பற்றியே சிந்தித்து செயல்பட்டு இறுதி நாட்களில் ஒரு 5 இயர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா வாழ்வாங்க. இவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு சின்ன டிப்பு, மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் உங்களை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கை வசமாகும். உங்கள் இல்லறம் நல்லறமாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும். தேவையில்லாத பிரச்சனைகளை செய்து உங்கள் கர்மாவின் பாவத்தை ஏற்றிக்கொள்ளாதீர்கள். அது உங்களைத்தான் பாதிக்குமே தவிர, உங்கள் குடும்பத்தை பாதிக்குமே தவிர மற்றவர்களை பாதிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசி அன்பர்களே, பழைய நிகழ்வுகள் பற்றி சிந்திப்பதை குறைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் தொடர்பான கோப்புகளில் கவனம் வேண்டும். வரவிற்கேற்ப செலவுகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் குறைகளை சுட்டி காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை தவிர்த்திருப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களால் அனுகூலம் உண்டாகும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் நட்பு வட்டம் விரிவடையும். வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் அவ்வப்போது தோன்றி மறையக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். அனுகூலம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளால் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிம்மராசி என்பர்கள், உங்களுடைய பிள்ளைகள் மீது அதீத கவனம் தேவை. ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அது படிப்பில் தெரியும். பிள்ளைகளை பார்க்கவில்லை என்றால் தேவையில்லாத சங்கடங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக மாறிவிடுவீர்கள். ஜாக்கிரதையாக இருங்கள் பிள்ளைகளின் விஷயத்தில்.
அதிர்ஷதிசை கிழக்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கடியான நாளாக தெரிகிறது. கன்னியாராசி அன்பர்களே, எண்ணங்களில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். உடன் பணிபுரிபவர்களிடம் ஒத்துழைப்புகள் காலதாமதமாக கிடைக்கும். பெற்றோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மூத்த உடன் பிறப்புகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதிர்ஷதிசை தெற்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். காலதாமதம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பாக்கிகள் வசூலாகும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். மனை மற்றும் வாகனம் தொடர்பான ஆசைகள் நிறைவேறும். விவசாயம் தொடர்பான பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கால்நடைகள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களே, வாக்கு வன்மையினால் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சகோதரர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். சுபகாரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். அதிர்ஷதிசை வடக்கு எண் 6. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவுடன் பழகவும். தனுசு ராசி அன்பர்கள், அமைதியாக இருந்து உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் உங்களுக்கு பணம் தர வேண்டுமோ அவர்களெல்லாம் இப்பொழுது கொடுத்து விடுவார்கள். இப்போது ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள். அதை தக்க வைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். அமைதியாக யோசித்து இப்படி செயல்பட்டால் வெற்றி கிடைக்குமா என்று யோசித்து செயல்படுங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது. அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 4. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் மறையும். பெரியவர்களின் அறிமுகம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இது தென்படுகிறது. மாணவ மாணவிகளுக்கு நல்ல நாள். அதிர்ஷதிசை கிழக்கு எண் 3. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களும் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முடிந்தால் நங்கநல்லூர் சென்று ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்து வாருங்கள். கும்பராசி அன்பர்கள், உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு மனதிற்கு தெளிவை அளிக்கும். தொழில் தொடர்பான பொருளாதார நிலை மேம்படும். வெளி வட்டாரங்களில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். அதிர்ஷதிசை மேற்கு எண் 1. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். பொருளாதாரம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்களே, உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். குழந்தைகளின் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும். உழைக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். மீனராசி அன்பர்கள் அமைதியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இன்றைக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. நீங்கள் அமைதியாக சில விஷயங்களை சாதித்து கொள்ள வேண்டும். உங்களை வெறுப்பேற்றுவது போல் சில பேர் நடந்து கொள்வார்கள். அதற்கெல்லாம் ஒரே பதில் மௌனம்தான் உங்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும்.
பொதுவாக மீனராசி என்பவர்களுக்கு நான் எப்பயுமே சொல்வது, ஒரு நல்ல காலகட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன வேண்டாம் சாதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் இப்பொழுது சாதித்து கொள்வீர்கள். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும். ஆகையால் என்னென்ன நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் யோசித்து நீங்கள் உங்களுக்காக செய்து கொள்ளுங்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இந்த மீனராசி என்பர்களுக்கு. அதுவும் மீனராசி என்பர்கள் திருவற்றியூர் வடிவுடையம்மனை பிடித்து கொள்ளுங்கள். வடிவுடையம்மன் உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்வாள். இப்போ ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னொரு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை திருவற்றியூர் வடிவுடையம்மன் உங்களுக்கு செய்து கொடுப்பாள். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 6 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் சார்ந்த துறையில் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வாழ்க வளமுடன்.